ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. பக்தர்களுக்காக ஸ்ரீகிருஷ்ணர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். நம்பிக்கை கொண்டு கண்ணனை அழைத்தால் கண்ணன் நிச்சயம் வருவான். கண்ணன் லீலாதாரிதான். அவன் பக்தர்களுக்கிடையேதானே அவனும் லீலை புரிய முடியும். பக்தர்கள் கண்ணனிடம் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஆனாலும் பலர் அரைகுறை பக்தர்களாகவே இருக்கின்றனர். ஒரு கிருஷ்ண பக்தராக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம் கண்ணனின் லீலையே உணர்த்துகின்றது. அதையே இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே என்றாகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சுமா கிரிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வரும். அப்படியே இன்றைக்குள்ள வீடியோலையும் போகலாம். கிருஷ்ணர் ஒருமுறை துவாரகை அரண்மனையில் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார். அன்று ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்றால், கிருஷ்ண பத்னியான சத்யபாமா தேவிக்கு. கண்ணனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கிருஷ்ண பத்னிகள் எப்படி விட்டு கொடுப்பார்? சத்யபாமா தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அது மட்டுமல்ல, கிருஷ்ணர் எப்போதும் வீட்டிற்கு வரமாட்டாரே, தர்ம ரக்ஷகன் அல்லவா. துவாரகாதீசன் எங்கு வேண்டுமானாலும் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் சத்யபாமா தேவி கிருஷ்ணருக்கு உணவு பரிமாற கிடைத்த வாய்ப்பை அரிதாகவே எண்ணினார். அப்படியே மகிழ்ச்சியோடு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருந்தார். கிருஷ்ணரும் மகிழ்ச்சியோடு உணவு உண்டார். அப்படி உணவு உண்டு கொண்டிருக்கும் போது கிருஷ்ணர் திடீரென எழுந்து கைகளை கூட கழுவாமல் அரண்மனை வாயிலை நோக்கி ஓடினார். சத்யபாமா தேவியோ இதை பார்த்து திகைத்து விட்டார். சத்யபாமா தேவியும், ஸ்ரீ கிருஷ்ணரே, தயவு செய்து உணவை முடித்து விட்டு செல்லுங்கள் என்று வேண்டினார். ஆனால் கிருஷ்ணரோ, இல்லை, நான் இப்போதே செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு வாசலுக்கு நேரே ஓடினார். அரண்மனை வாசலை நோக்கி ஓடிய கிருஷ்ணர் பின்னர் மீண்டும் திரும்ப வந்து உணவை தொடர ஆரம்பித்தார். சத்யபாமா தேவிக்கோ கிருஷ்ணர் செய்யும் செயல் புரியவில்லை. ஏன் இப்படி ஓடி சென்று திரும்பவும் வந்தீர்கள்? என்ன காரணம் என்று கிருஷ்ணரிடமே கேட்கின்றார். உடன் கிருஷ்ணரும் சத்யபாமா தேவிக்கு பதிலளிக்கின்றார். என்னுடைய பக்தன் ஒருவன் காட்டில் அமர்ந்திருந்தார். அவருடைய உயிர் மூச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா என்றாகிவிட்டது. என் நினைவிலேயே மூழ்கி போய்விட்டார். அப்படி அவர் காட்டில் இருக்கும்போது கொடும் பசியுடைய ஒரு புலி அவரை உண்பதற்காக நெருங்கி வந்தது. என் பக்தனை நோக்கி அந்த புலி வருவதை நான் கண்டுகொண்டேன். அதனால் என் பக்தனை காக்க நான் செல்ல வேண்டியதாயிருந்தது. நானும் அவனை காக்கவே அரண்மனை வாயில் வரை சென்றேன். ஆனால் அந்த முட்டாள் பக்தனோ அந்த புலியை விரட்ட கையில் கல்லை எடுத்து விட்டான். இனி நான் என்ன செய்ய? அவர்தானே இனி அந்த புலியை கையாளட்டும் என்று நான் திரும்பி வந்தேன் என கிருஷ்ணர் சத்யபாமா தேவிக்கு பதிலளித்தார். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கண்ணனை அழைத்தாலே கண்ணன் நம் பின்னாலேயே ஓடி வருகின்றான். குழந்தை கண்ணன் மட்டும் நம் பின்னால் ஓடி வரவில்லை, துவாரகாதீசனே பக்தர் பின்னால் ஓடி வருகின்றார். பக்தர்களுக்கு இறங்குபவனே கண்ணன். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சதா சதா கண்ணனுடைய நாமத்தில் மூழ்கி திளைக்கும் போது புலி என்ன சிங்கம் என்ன எதுவானாலும் அதை நம் மீது நெருங்க விடமாட்டான் நம் கண்ணன். எந்த சூழ்நிலையிலும் என்னை காக்க என் கண்ணன் என்னுடன் இருக்கின்றான் என்று தைரியத்துடன் செயலாற்றுங்கள். உங்களை பாதுகாக்க வேண்டியதும் உங்களுக்கானதை செய்வதும் உங்கள் கண்ணனே. எதை செய்தாலும் முழு மனதோடு செய்யுங்கள். ஆனால் மனம் எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்றே கூறட்டும். எப்போதும் தளர்வடைய வேண்டாம். பயம் மோகம் கவலை விட்டு ஸ்ரீ கிருஷ்ணரிடமே சரணடைவோம். இந்த லீலையிலிருந்து நாம் உணர்வது என்ன? கிருஷ்ணா கிருஷ்ணா என்று முழுமையாக நம் கண்ணனிடமே நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். அப்போது நம்மை சுற்றி என்ன நிகழ்ந்தாலும் அதை நம் கண்ணனை பார்த்து கொள்வான். எப்போதும் நம் கண்ணனிடமே அன்பு கொண்டிருப்போம். அதுவே நம் வாழ்வின் லட்சியமும். ராதா ராதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி கிருஷ்ணருடைய லீலைகளை இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம நியூ சேனலான ஜேர்னி வித் கிருஷ்ணா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் கிருஷ்ணருடைய பாகவதம் லீலைகளை தெரிஞ்சுக்க முடியும். அழகான கோட்ஸ் அண்ட் எடிட்டிங் வீடியோஸ்க்காக சுமா கிரிஷ் இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணுங்க. ஓல்டு ராதா கிருஷ்ணா ரிவ்யூ ஸ்டோரிஸ் அண்ட் எடிட்டிங் வீடியோஸ்க்காக சுமா கிரிஷ் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. ராதா ராதா.